हेलो फ्रेंड्स वेलकम टू दि हेल्थी लाइफस्टाइल इनकी वीडियो सीरकोड़ बेनिफिट्स पी पाकल स्किप वीडियो फुला पारें उ कंपा यूस्फुला नम्बर मोस्टली एल उलिए सीरकते सेती समकों अधिकम ताली मट यूस पड़े एपड़ेल यूस पड़ी नम्बर हेल्थ बेनिफिट्स जास्तु पाकल डाइजेशन संबंध पट्ट एल प्राब्लम इधर नर நாம ஏதாவது ஹெவி ஃபுட் சாப்பிட்டு அதனால டைஜஸ்ட் ஆகாம ஸ்டமக் பெயின் வந்துச்சுனா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அதல ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு சீரகத்தை போட்டு கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்சு குடிச்சோம்னா நம்ம வயிறு வலி சரியாயிடும். அதுவே சில பேத்துக்கு டைஜஸ்ட் ஆகாம வாமிட் மாதிரி வரும். அதுக்கு ஒரு ஸ்பூன் சீரகமும் ஒரு ஸ்பூன் வெல்லமும் mix பண்ணி சாப்பிட்டா சீக்கிரமா வாமிட் நின்றும். இந்த மாதிரி அஜீர்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சீரகம் ஒரு மருந்தா இருக்கு. அப்புறம் ரொம்ப முக்கியமா weight loss க்கு இது நல்ல ரிசல்ட் தருதுன்னு சொல்றாங்கங்க. weight loss பண்ணனும்னு நினைக்கிறவங்க காலையில வெறும் வயித்துல ஒரு கிளாஸ் சீரக தண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா weight கண்டிப்பா கம்மியாகுங்க. அதே சமயத்துல டயட்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணனும். அடுத்து என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா menses டைம்ல girls க்கு வர stomach pain க்கு காலையில வெறும் வயித்துல சீரக தண்ணி குடிச்சிட்டு வந்தா சரியாகும்னு சொல்றாங்க. சீரகத்தில் அயன் சத்து அதிகமாக இருக்குங்க. அதனால அனீமியா இருக்கிறவங்களும் இதை குடிக்கலாங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ் இருக்கிற சீரகத்தை டெய்லியும் உணவுல பயன்படுத்துங்க. அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சு அப்படினு சொல்வாங்க. அது மாதிரி சீரகத்தையும் அளவாதாங்க யூஸ் பண்ணணும். அளவுக்கு அதிகமாக போனா அதுவும் நமக்கு கெடுதல் தாங்க. ஒரு நாளைக்கு பொடியா இருந்துச்சுனா ஒரு ஸ்பூனும் அதுவே அரைக்காம இருந்துச்சுனா ரெண்டு ஸ்பூனும் தாங்க யூஸ் பண்ணணும். அதுக்கு மேல அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணா அதனால நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.